எனக்கு அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வாசித்து பாருங்கள். உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலும் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உனக்கு கொஞ்ச பலன் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், இந்த திருச்சபையை பார்த்து, பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு, ஆனாலும் என் நாமத்தை நீ மறுதலியிலேப்பா, மறுதலியாம என் வசனத்தை கை கொண்ட பார்த்தியா, இவ்வளவு நெருக்கத்திலையும் நீ என்னை மறுதளிக்கலையே, என் வசனத்தை கை கொண்டியே, அதனால உனக்காக முன்பாக என்ன வச்சிருக்கிறார், திறந்த வாசல். மறுதளிக்காத ஒரு கூட்டத்துக்கு தான் கர்த்தர் திறந்த வாசல். ஒருவர் பூட்டக்கூடாதபடி, திறக்கிறவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். கோரேசுக்கு சொன்னார் பார்த்தீங்களா, என்ன சொன்னாரு, அந்த ஒரு பெர்சிய ராஜாக்கே சொல்றாரு, பூட்டப்படாத இருக்கிற வாசல் உனக்கு வச்சிருக்கிறேங்கிறாரு. ஏன், அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சான். அந்த போராட்ட காலங்களிலும் கர்த்தருக்கு பிரியமான, ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செஞ்சு, அதனாலதான் அவனை பார்த்து பிரியமானவனே சொன்னாரு, எனக்கு பிரியமானவன்ட்டாரு. நீங்களும் நெருக்கத்துல, பாடுகள்ல, உபத்திரவத்துல வசனத்துக்காக நிக்கிறீங்களா, உபதேசத்துக்காக நிக்கிறீங்களா, பிரதிஷ்டைக்காக நிக்கிறீங்களா, அர்ப்பணிப்புக்காக நிக்கிறீங்களா? வேத வசனம் இன்னைக்கு உபதேசத்துல அப்படியே உடஞ்சு போயிடுறாங்களே, கொஞ்சம் அப்படியே குழம்பி போயிடுறாங்களே வசனத்தை விட்டு. ஆனா உபதேசம், பிரதிஷ்டை, அந்த அர்ப்பணிப்புக்காக கடைசி வரை நிக்கிற கூட்டமா இருந்தீங்கன்னா நீங்க தான் மறுதளிக்காத கூட்டம், உங்களுக்கு தான் திறந்த வாசல். கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்கிறார். தகப்பனே, எங்க வாழ்க்கையில முடிவு பரியந்த நிலைத்து நிற்க, வசனத்துக்காக, உபதேசத்துக்காக, பிரதிஷ்டைக்காக நிற்க, மறுதளிக்காத கூட்டமா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், மாறப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.